ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி. இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கட்டி அரைச்சிங்கன்னா சாத்தோடய ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை வேர்க்கடலை, உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிதமான தீயில நல்லா வரப்படுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடையில் வறுத்த கடலை வாங்கி செய்கிறதோட வீட்லேயே வறுத்து செய்யும் போது நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வரப்பட்டதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா ஆறுறது வரைக்கும் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தோலெல்லாம் நீக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் நிறத்துக்கு இருந்ததுன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல். நான் 4 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு. இந்த மிளகாய் வத்தல் ஓரளவு தான் காரம் இருக்கும். குறைவான தீலேருந்து மிதமான தீ வரைக்கும் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் நல்லா வரப்பட்டு வரும்போது நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். 2 பீஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டு தீ ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே தோல் எடுத்து வச்சுருந்த கடலையோட சேர்த்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கலை. மிளகாய் வத்தலை உடச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக அரைப்பட்டு வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு மையை அரைஞ்சிடக்கூடாது, லேசாக ஒரு குறகுறப்போட இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி தாளிச்சிடலாம். தாளிக்க 1 டீஸ்பூன் எண்ணெய், நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 அல்லது 2 மிளகாய் வத்தல். கடுகு உடைய ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு. கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இதோடவே பெருங்காயத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளிப்பா சட்னியில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சு. சுட சுட இட்லியோட சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரேஷன் அரிசியில் இட்லி மாவு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. சாதத்தோட சாப்பிட்றதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து கெட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்காமல் துவையெல்லாம் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றது மாதிரி தண்ணி வேணும்னா 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவைக்கு தண்ணி கலந்துக்கலாம். சுட சுட இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.